வணக்கம், நான் ப்ரீத்தி சரவணன். வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி ப்ரீத்தி. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்க போறீங்க, வஞ்சரம் மீன் வறுவல். எல்லாருக்கும் மீன் குழம்பை விட மீன் வறுவல் ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா மாங்காய் ஊறுகாய் கலந்த மீன் வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் 1/2 kg வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 teaspoon மிளகாய் பேஸ்ட், 2 teaspoon மல்லித்தூள், 1 teaspoon ஃபிஷ் மசாலா. ஃபிஷ் மசாலா வந்து எவரெஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கூட. கரம் மசாலா 1/2 teaspoon, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் கலந்தது 1 teaspoon, மாங்காய் ஊறுகாய் 2 teaspoon, உப்பு தேவையான அளவு, புளித்தண்ணி கொஞ்சமாக ஒரு 3 teaspoon ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா மாங்காய் ஊறுகாயில் புளிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து நான் புளித்தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்லைஸாக எடுத்து மசாலாவை நல்லா தடவி விடலாம் ரெண்டு சைடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தடவி விடலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. மிளகாய் தூளை விட மிளகாய் பேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கலரு டேஸ்ட்டு எப்போவுமே அடிஷ்னல் தான். நான் எப்போவுமே மிளகாய் பேஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிளகாய் பேஸ்ட்டு. இதே மாதிரி நான் எல்லா ஸ்லைசஸ்க்கும் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டேன், எவ்வளோ நல்லாயிருக்கு. இதை வந்து ஒரு மணி நேரம் மேரினேஷன் ஆனால் நல்லாயிருக்கும், இல்லை 2 to 3 hours ஆனால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ மேரினேஷன் பண்ணுறோமோ அவ்வளோவும் டேஸ்ட் அடிஷ்னலாக இருக்கும். பாருங்கள், நல்லா மேரினேஷன் ஆயிடுச்சு. நான் 3 hours கிட்ட மேரினேஷன் விட்டு வச்சுருந்தேன். இப்போது இந்த மீனை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும், எண்ணெய் காயட்டும். இப்போது ஒரு ஸ்லைஸாக நம்ம தவாவில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இப்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாதபடி மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், இல்லாட்டி மீன் கருகி போயிடும். ஸோ எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறது நல்லது. இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள், மீன் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் ஊறுகாய் கலந்த மீன் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், மீன் ஃப்ரை ஆகிடுச்சு, ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தா உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. Thank you for watching.